ஒரு நொடியில சுத்திட்டு வந்தா இந்த கனின்னு சொன்னாங்க. நான் மயில் வாடத்துல ஒரு நொடியில உலகத்தை சுருட்டேன். அப்ப கனியா எடுத்தாரு நார்தர் யார சொன்னு சொல்லி தாயின் தப்பு சுத்திரான் ஒண்ணு சொல்லி மூத்த மகன் தாயின் தப்பு சுத்திர கனி ஆயிட்டான். சரி வாங்கட்டும். இவர் அப்பா பெரியாள் தானே, கேளுக்கவா. நீ எப்படி நீ எப்படி ரெண்டு ஒரு கடையை பவுந்து பவுந்து விட்டாரா? அண்ணன் தம்பி ரெண்டு ஒத்துமையா இருக்குட்டாரா? இப்பேற்பட்ட தகப்பை இருக்கூடாது. பெத்தாப்ப வெள்ளரி பழம் போல மவுந்துடக்காரு. பாரு வருவா வந்த முடிய விரிச்சு போட்டிருக்கா. நேம் சேரை வாயில வச்சுக்கிட்ட அழுகுதா? பார்வதி அழுக பாட்டு பகவான் அழுகுதாரு. பார்வதிய கையை பிடிச்சிட்டு பகவான் சொல்லுதாரு, பார்வதி சாவதே சாவ போறேன். உண்மையே சொல்ல பார்வதி, நாட்டுல முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காருமா? யார நம்பலான்னு பெத்த வெளிய நம்ப கூட இருக்காங்க. நீ மூத்தம்மா கணேசன் நம்பிட வேண்டாம், இளையம்மா முரு நம்பிட வேண்டாம். ஏன் உயிரினை கொஞ்ச நேரத்துல போயிருவான்? நட்டாத்துல விட்டுட்டேன், நட்டாத்துல விட்டுட்டேனே மனைவி தவற ஆம்பளன பெண்கள் மனது தாங்குமா? ஒருவா அவன் தளபடிய விரிச்சு போட்டிருக்கா. ஏன் சேரை வாயில வச்சுக்கிட்டு அழுகுதா? பகவா வெள்ளேறி பழம்பூலகளை படுத்திருக்காரு. அப்பதான் பாரி பகவா கிட்ட சொல்லி அழுகுதா வாருங்க. சாமி பகவான கரண்ட அளவே தண்ணீர் நமக்கு கர்மம் செய்ய பிள்ளை நம்மளுக்கு மொத்த வட பிள்ளை இல்லை. அவனை பாடதியாடிய பத்த வர விருந்தாய் மாலாட்டே கரையதை அவனை பாடுதீ கரண்டில காதத்தான் பதிச்சு வச்சோ காதடிக்க பிள்ளருந்தோ கர்மம் செய்ய பிள்ளைய முட்டளவு தண்ணீர் முத்தடிக்க பிள்ளருந்தோ உத்தலாவரத்துல பொம்படி நல்ல கதையை கேட்டலாம். பகவானுக்கும் பார்வதிக்கும் ரெண்டு உள்ள உதவிய நம்மளுக்கு எல்லாம் உதவிரமா போகுது. இந்த ரெண்டு உள்ள பெத்த வச்சிருக்கா இருந்துக்கோங்க. இந்த கையில மயில வச்சிருக்க வியாபாரி செலவழிச்சிடாதங்க. இந்த கம்மா
ஆட்டு வேலையை பார்த்து பொம்பளை கையில ரூபா வச்சிருக்கா. ஏ ஆட்டா அந்த ஊர்ல கம்மா ஆட்டு கொடுமையா நடக்கு. ஒரு குடியில மனைவி அஞ்சும் பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்கா. அது விட்டு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டாங்க. இவ ஹூட்டன் தான் பேங்க்ல எக்க சக்கம். நம்ம இந்த ஒண்ணு ரெண்டு போட்ட பணத்தை எடுக்க போனா இவ ஹூட்ட எக்க சக்கம். ஒரு சிட்டி ஒண்ணு கையில வச்சுக்கிட்டாங்க. பேங்க்ல போய் வரிசையில் நின்றுகிட்டு ஐயா யாரிசா இருக்கிறதே இதுவரை உயிரை வாங்கிட்டு எனக்கு என்ன இட்லி பூரி சுட்டு போட்டு பத்து ரெண்டு மாசம் கழிச்சு வாங்கிய கொடுத்து போய் தெரியுதா இங்க உயிர்ப்பாக்கூடிய தருவார்த்திருக்கு கவலையோட நிக்க பார்வதி. பெரிய எடுத்துக்காரியே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு ரெண்டு உள்ள பெத்தெடுத்தோ ரெண்டுமே உதவளியே. அப்ப சொல்லதா பாருங்க பார்வதி, ஆண்டவர் ரெண்டா ஆம்பளை பிள்ளை கொடுத்த ஒரு பொம்பளை பிள்ளை குடுவா போயிட்டான. நான் பெண்ணத்த வாயிட்டனே பெண்ணத்த வாயிட்டேனே பெரியமா இருந்தாளா என்ன பேசுவாள் இளையவா இருந்தாளாடா இளையமகா இருந்தா என்ன அப்பாடு அப்பாட தம்பாதை வெற்றி தண்டாளி ரெண்டா ஆம்பளை பிள்ளை கொடுத்து ரெண்டு உதவாத வெளியாயிட்டத அழுதுகிட்டு இருந்த பார்வதிக்கு சிறுமதி வச்சு நம்மளுக்கு ரெண்டு பிள்ளை பத்திரட்டு உதவல இந்த மாரியம்மாளும் காளியம்மாளும் நம்மள மாதிரி பொம்பளை தானே எட்டு பெருட்டி போய் என் புருஷனு போட்ட முத்து இறக்குங்க இல்ல அவருக்கு போட்ட மாதிரி என் மேலே முத்தாளி தட்டுங்க ரெண்டு பேர் ஒன்னா போய் சேரதும் இருக்கிறத ஆளுங்க எவ்வளவு நேரம் போட்டு சேமங்க சேமக்க முடிஞ்சு காட்டுக்குள்ள ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில எட்டு பேரும் பண்ணா கூட விளையாண்டு பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு வரணும் ஆயிரம் கணக்கர் மாரியம்மா பாத்துக்கிட்டா ஏறி ஏன் முத்திராவர காளியம்மா அந்த அதுல வந்து பகாமணி பாரி மருத்துல கொடுத்துட்டு வரா அழகா இருந்த அலங்கோலம் வந்திருக்க என்ன தெரியலையே பக்கத்துல மாறி வந்திருக்கா அவ எனக்கு பிடிச்ச காளியம்ம கேக்கா ஏக்க மாறுதிக்கா என்ன என்ன அத்தா பகவன் ஜவிக்கமா எப்படி இருக்காரு அப்ப தான் பார்வைகளா இருங்க அடியே மாரியம்மா ஆ
உலகத்துக்கே படியில கப்பட்ட பாரி ஆட்டு பிச்சை அடியே தங்கி மார்களா தாடி பிச்சை கொடுத்துரு முந்தாணி அதுனா நம்ம ஒரு காளியம்மா பார்த்தா சரி இங்க மாறிக்கா அவ நம்ம மாதிரி பொம்பளை அவளாச்சும் பொட்டோட ஓட இருக்கட்டும் இருக்கட்டும் யாரு கேட்காவாருங்க நம்ம முத்துராரும் காளியம்மா ஏ பாரதி சொல்லுங்கவா நீ பகவானுக்கு பாரதி புருஷன் பிழைக்காம தமத்தரா இருக்காரு நான் உண்மையாவுட காளியமானா நான் உத்தா உத்தமி உண்மையாவுட காளியமானா நீ வாசப்படையில காலை வைக்கிறதுக்கும் புருஷன் தண்ணியா பார்ப்போம் நீர் கும்பிடாண்டா
கூடாத போராட ஓடிச்சனா தாங்குவார் வடி அடுக்குவார் வடி ஆண்டுவார் வடி இறப்பார் வடி மக்கள் எதிர்பார்க்காங்க. இந்த வில்லு யாரு கெட்ட வில்லு? காளி மாடு கெட்ட வில்லு. நீங்க எத்தனை நாளும் ஆடல் பாடல் வச்சாலும் என்ன பாட்டு கச்சேரி என்ன நாடா வச்சாலும் ஒரு நாள் சனி நேரத்துல வில்லுப்பாட்டு சத்தம் கேட்போம். இந்த வில்லு அவள் கெட்ட வில்லு. எங்களை வில்லோட மரண மக்கள் எதிர்பார்க்க சரி பாரதிக்கா உன் புருஷனை தூக்கி இந்த மரணத்தை நிறுத்து முத்தேகாரகிரண்டா பகவான தூக்கி மரணத்தை நிறுத்தி வச்சிருக்கா. எட்டு பேர் எட்டு கையில வேப்ப வில வச்சிருக்கா. பகா மேல போட்ட முத்தேகா பாருங்க எப்படி தெரியுமா? உச்சி கீழ போட்ட முத்த உச்சி மாறி ரங்குதானா? கண்ட கீழ போட்ட முத்த காளி வந்து இறக்கிட்டாரா? பெண்டி வரண பெண்டி பகவகையாருக்கு தாளா அண்ணார் வேலை மொத்த மொத்த ஆதிசக்தி ரக்கு தாளா மேல போட்ட முத்தல இறக்குனா எட்டு பேரும் இத பாரு பார்த்தா அடியாத்தே ஒரு முத்தாளி வீட்டுக்கார ஆளாட்டு பண்ணிட்டாரு. இவன முத்தரை பூலகத்து போனா பூலகம் அழிஞ்சோம். இந்த முத்த வாங்க ஆரல முடியும் ஆயர் வாடே கண்ணா அம்புல போன கிஷரால முடியும். ஏன்னா பகவானுக்கு வந்து கொடுக்க தெரியும் வாங்க ஆயருட கண்ணு தான் முடியும். பாரு பார்த்தா ஏன் தகைச்சு மறக்கலாம் என் புஷமல விட்டு முத்தரக்க என தண்ணி விடுச்சாருட்டு பாருக்கு வாய்களுடைய ஆரத்தை எடுப்பாருமா? ஆயர் வாடிய கண்ணா அம்புல கொடார் வீட்டுக்கு ஓடுதா? ஏ அண்ணா ஆயர் வாடிய கண்ணா ஏ அண்ணா ஆயர் வாடிய கண்ணா அம்புல கர்ம கிருஷ்ணா என காப்பாத்து கிருஷ்ணுடைய காலி விழுந்தா ஆறு விழுந்தா ஆயருடைய கண்ண கேட்காரு யாரு யார காப்பாத்துற என்ன நீ ஜாவும் புரிஞ்சு ஜாவும் என்னன்னா கொஞ்சம் மச்சர் மச்சரம் மாற மதிக்கானா ஆடு மச்சவையா மாடு மச்சவையா வெண்ணெய் சிட்டவையா சேலை திடுறவன் அங்கிட்ட அலைஞ்சவன் இங்கிட்ட தெரிஞ்சவன் என்னென்னலாம் பேசுறான். அப்பதான் எங்க அண்ணன் பேசாரு ஒரு வார்த்தை சொல்லல. இன்னைக்கு அவங்க ஒரு ஆபத்து நோனே நொன்னே நொன்னே நொன்னால தேடிக்கிறார் எப்படி உதவ முடியும்? ஏ அண்ணா அண்ணா கூட பறக்கிறேன் கூட்டு பாழ இருந்தலையா பொண்ணா பறக்கலையா ஒரு தாய்ப்பாள் இருந்தலையா இந்த ஒரு விட்டு காப்பாத்தான் அம்மா அவருக்கு சொத்தலாண்டி வச்சுக்கோண்ணா என்ன இருக்கு சண்டாடி. ஆனா இப்ப கல்யாணம் முடியும் போதே பூரம் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போற நம்ம ஆளுக்கு பொம்பளை நல்லா தக்க தேக்கணும். நம்ம ஆளுக்கு பொம்பளை பிறந்த வீட்டுல நகை நட்டு ஆயிட்டு போயிருவா பாதி பாதி சொத்து ஆயிட்டு போயிருவா பிறந்த வீட்டுல சுவர கூட இடிச்சு அடிட்டு போயிருவா. நம்ம ஆளுக்கு பொம்பளைய அத்தனை வாயிட்டு போயிட்டானாலும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மனசு கேளாது அண்ணாட்டத்தாலும் தன் சதை ஆடுமா. அதே மாதிரி அண்ணன் தம்பிக்கு என்ன வச்சுக்கோங்களேன் இந்த பொம்பளைய கண்டுக்கிட்டே மாட்டான். ஆயி உங்க அண்ணன் சோம்லியாம்ல விருதுல பெரிய ஆஸ்பத்திரி படுத்திருக்கான போய் பாத்தியான ஏட்டா நம்ம ஆளுக்கு பொம்பளைய சொல்லுவா முன்னாடி பிறந்த விட்டு நகை நட்டு வாயிட்டு போறா சொத்து சொத்து வாயிட்டு போறா சுவர் கொண்டு அடிச்சாடி அண்ணன் ரோட்டு விட்டு போயிருவா அத்தனை வாய்ப்பு இன்னொரு வார்த்தை நம்ம ஆளுக்கும் சொல்லுவா தெரியுமா? எங்க அண்ணமெல்லாம் நல்லா வந்தா எங்க அண்ணம்மன் தாட்டி வந்தா முத்திராவத்துக்காரி வந்தா வீட்டுல காடு வச்சா திரும்ப கட்டமுட போச்சு விட்டுப்பாடு.
சொன்னேன் என்ன வழிபடுத்தாரு முத்தெல்லாம் முடியுமா
அட்டாறு எட்டு பிறந்ததா வருங்க அடிய தங்கே மாறிலா நம்ம நனைஞ்சிட்டா பரளம் ஆயிட்டு வந்த முத்தலா நனைஞ்சிருச்சு நம்ம எப்படி விளைக்க போறோம் ஆயிரம் கணக்கு மாறிமா பார்த்தா எடியே அந்த ஒரு குடிசல் மாறுக்கலடி ஒரு வயசான கிளை ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கு வாங்க பாட்டா ஆயிரம் படை கண்ணு நல்ல கிளை வேஷம் போட்டு மூணு கல்ல கொட்டி கொட்டி ஒரு வரவட்ட காய வச்சு அந்த அரிசியும் சொல்லத்து போட்டு கட்டு கட்டு வறுத்துக்கிட்டு இருக்காரு முத்து வாங்கிட்டு வந்தோம் வார வழியில மழை வெந்து முத்தெல்லாம் நனைஞ்சிருச்சு நனைஞ்சிருச்சு ஒரு தாத்தா ஐசு சாப்பிட்டு அவர் ஒரு கம்பு வச்சிருக்க பட்டி அவர் நல்ல மனுஷன் போகும்போது நம்ம வீட்டுக்கார மாட்டோம் போது ஓடி கம்ப குடுத்துட்டு போனா அவனால ஓடிக்கிட்டு அலை வேலைன்னு வச்சுக்கிட்டு அலைதாரு என் வீட்டுக்கார பரிசாண்டாலும் உனக்கு தோணுது கணக்கத்தான் அங்கிட்டு கிடைச்சிடாதா இங்கிட்டு கிடைச்சிடாதான்னு கரெக்ட் போய் தட்டு வாரி அது எங்க நம்ம ஓனை இருந்த கம்ப கம்ப ஓடிக்கிட்டு அலைஞ்சிருந்தாங்க என்னவான்னு சொல்லி கிளம்பெடுத்து சேர்ந்தாலும் கம்ப ஒழிச்சு போட்டு போய் சேர்ந்துட்டா அடி தாத்தா நல்ல வேண்டிய பாத்துக்க வேண்டிய அதையும் கேட்க அந்த கரெக்ட் போய் நல்லா கவனிச்சுக்கிட்டு அதாவது பழங்கள் என்ன என்ன விலை என்ன பெருமாள் என்ன விலை.